இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு பாத்துறேன். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஹீரோடைய தம்பி ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணு மேல லவ் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய டாகை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான், ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப நீ இப்படியா வந்துட்டு ரோட்ல ஓடிட்டு வந்துட்டு இருந்தப்ப உன்னை யாராவது வந்துட்டு கார்ல இடிச்சுன்னா அந்த பொண்ணு உன்னை வேற யாருக்காவது வித்துருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுன்னு சொல்ல, டாக் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாக் பண்ணிட்டு இருக்கா
மாதிரி ஹீரோவால கம்பெனியை வந்துட்டு சரியா கவனிச்சுக்க முடியாது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஹீரோவுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஹீரோ ரொம்ப வந்துட்டு வயசு பையனா இருக்கா இல்லையா. அதனால ஹீரோவை வந்துட்டு பிரசிடென்ட் பதவியில இருந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தாவும் ஒரு டின்னர் ஏற்பாடு பண்றாரு, அதாவது ஃபேமிலி டின்னர் மாதிரி. ஸோ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா ஹீரோ கிட்ட பேச வராரு. ஆனா அங்கிள் அதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்ல, அப்ப நீயே இந்த விஷயத்த சொல்லிடுன்னு சொல்ல, அங்கிள் ஹீரோ கிட்ட உன்னோட வந்துட்டு பிரசிடென்ட் பதவியில இருந்து நீக்க போறாங்களாம்பான்னு சொல்ல, ஹீரோ என்னாச்சு தாத்தா ஏன் தாத்தான்னு கேட்க, தாத்தா என்ன சொல்றாரு, நீ பிரசிடென்ட் பதவியில இருக்கிறதுக்கு லாய்க்கான ஒருத்தவன் தான் அப்படின்னா நீ வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணும்பா. அதனால நீ ஒரு பெட் கிளினிக் கூட நீ வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்பதான் வந்துட்டு இந்த இது பிரசிடென்ட் பதவி உங்ககிட்ட இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரசிடென்ட் பதவி உன்னோட அங்கிள் கிட்ட போயிடும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் மூட போறாங்கன்னு நினைச்சிட்டு மக்கள் எல்லாரும் வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி வந்துட்டு நீங்க காசுலாம் நிறைய வாங்கிட்டீங்க, டாகை பாத்துக்கிறேன்னு எங்களுக்கு உங்களுடைய காசெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்கக்குள்ள ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட, கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காசையும் ரிட்டர்ன் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்காக, நான் கண்டிப்பா சீக்கிரமா அந்த காசெல்லாம் திரும்பி கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ என்னுடைய நாயை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்தினால அதுக்கு இது வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல பரவாயில்ல நான் உன்னோட காசை கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு புது போனை எடுத்து கொடுத்து, காசை எப்படி ரிட்டர்ன் கொடுப்பேன், போன் வேணாமா, இந்த என்னால தானே போன் உடஞ்சிட்டு நீயே வச்சுக்கோ, பத்தாவதுக்கு உன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், உனக்கு அதுக்கு ஓகேனா நீ எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கார்டை கொடுத்துட்டு போவேன். ஹீரோயின் டக்குன்னு அவங்க ஆண்டி கிட்ட இந்த கார்டை கொடுத்து இதை பத்தின பிரச்சனை பேசுறாங்க. ஆண்டி உடனே இந்த மாதிரி அவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவரானா நம்ம சின்ன கிளினிக்கு கண்டிப்பா அவனுக்கு மேல கிரஷ் இருக்குன்னு அர்த்தம், நீ இதை பத்தி யோசின்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல இல்ல தெருநா எல்லாத்தையுமே வித்தாதோடைய லாபத்தை எடுக்கிறவனுக்கு ஏன் மேல லவ் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க சொல்ல, இங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோவும் மறுபடியும் வெளியே சாப்பிடறதுக்காக கூப்பிடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோடைய தம்பி வந்து, என்னம்மா உனக்கு எப்ப பாரு இதே வேலை தானா, நீ எதுக்கு என்னோட அண்ணனை பாக்கிறதுக்காக வர, எங்க அண்ணன் மேல லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவனோட தம்பியை பிடிச்சி திட்டிட்டு நீ எதுக்குடா வந்தேன்னு சொல்ல, ஆனா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணடா அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஹீரோ அவனுடைய வீட்டு அட்ரஸ் அனுப்பிடுறான். உடனே வந்துட்டு தன்னோட தம்பி, அதாவது ஹீரோடைய தம்பி வந்துட்டு ஒரு பொண்ணு தான் பேசுறான்றது தெரிஞ்சுக்கிறான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நீ என் தம்பி கூட வேணா சாப்பிட போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்ப, தம்பிக்கார வேற கொளுத்தி போட்டுட்டு இருக்கான். அண்ணன் கிட்ட ஒரு பொண்ணு பேசினா யார் அந்த பொண்ணுன்னு தெரியலையேன்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு செம ஜெலஸ் ஆகுது, யாராவது நம்ம வந்துட்டு ட்ராக்ல புதுசா ட்ரெயின் ஓட்டுறது அப்படின்னு அவ கடுப்பாவ. இங்க நம்ம ஆண்டி வந்துட்டு ஹீரோயினுக்கு நல்ல பல பலன்னு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு குட்டி கொண்டு ட்ரெஸ் வேற போட்டு விட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட, ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு என்ன கரும ட்ரெஸ் இதுன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் இவ்வளவு குட்டியா தான் ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகி உள்ள போவேன். ஹீரோ சமைக்கிறதுக்கா போறான். ஹீரோயின் எனக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேணாம், பரவாயில்லவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலாம்னு சொல்ல, ஹீரோ நான் உனக்கு சமைக்கல நான் டாகுக்காக சமைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் நானுமே டாகுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சமைச்ச சாப்பாடையும் டாகுக்கு ஹீரோயின் சமைச்ச சாப்பாடையும் வைக்க, டாகு நம்ம ஹீரோயின் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுறாரு, இதனால நம்ம ஹீரோ சம டென்ஷன் ஆகுறான். இதுல பார்த்தா அதுக்கு ஆன்டி வேற அப்பப்ப என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான அந்த டீடைல்ஸ் கொடுக்கறான். அதுல என்ன இருக்குன்னா 70% ஷேர் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும், 30% மட்டும் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கும். ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த எப்படி சொல்ற இந்த ஓனர் ஆஃப் த பதவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதவி நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவு முக்கியமானு கிடையாது, எந்த முடிவு எடுத்தாலும் ஹீரோ கையில தான் இருக்குன்ற விஷயம் அந்த பேப்பர்ல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அக்ரிமெண்ட்டுக்கு செம்மையா கடுப்பாவுறாங்க. இது எங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டலே, நான் ஏண்டா உனக்கு 70% லாபத்தை கொடுக்கணும், பத்தாவதுக்கு என்னுடைய நிர்வாகத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணுமா, நீ இல்லாம என்னுடைய ஹாஸ்பிட்டல் என்னால ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து செம கோவத்துல எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த பத்தி ஆண்டி கிட்ட சொல்ல, ஆண்டியுமே நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க, ஏமா நமக்கு வேற வழி இல்லமா, இல்லைன்னா நம்ம கிளினிக்கை நம்ம மூட வந்தா ஒரே ஒரு வழி, கொஞ்சம் வந்துட்டு இதை பத்தி யோசிச்சு பாரு, அட்லீஸ்ட் நமக்கு 30% லாபமாவது கிடைக்குதுல, உங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காவது இது வந்துட்டு போதுமா, பிளீஸ்மா கொஞ்சம் யோசிமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினா இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னால ஹாஸ்பிட்டல ரன் பண்ண முடியாது போல இருக்கப்பான்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய கனவு ஹாஸ்பிட்டல் அது. இப்போ வந்துட்டு அப்பா சொல்றாரு, இல்லம்மா உன்னால கண்டிப்பா முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த. இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய டாகுக்கு ரெகுலர் செக்அப் பண்றதுக்காக ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் டாக் ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு பத்தி அவனோட ஓனர் எவ்வளவு திமிர்த்தனமா இருக்கா, உன்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராம என்ன இங்க கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாகு கிட்ட பேசிக்கிட்டே சாப்பாடை கொடுக்க, சாப்பாடு நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு டாக் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஏமா உன்னுடைய சாப்பாடுடைய ரெசிபி தான் கொஞ்சம் சொல்ல, நான் மறுபடியும் அக்ரிமெண்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, நான் பாக்குற லாபத்துல ஏதாவது ஷேர் மறுபடியும் கொடுக்கறதுக்குன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு தான் நிர்வாக பதவி வேணும் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்றான். ஹீரோயின் அங்கிருந்து போலான்னு பார்க்க, டாக் வேற ஹீரோயின் கையில இருக்க பேக புடுங்கிக்க, இதை புடுங்கி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு பார்க்க,
ஹீரோயின் அதை நான் டாகுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் விட்றான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. ஹீரோ மேலே பொதுக்கடியின் விட இப்படி இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறமா நடக்கக்கூடியதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.